திசைதோறும் திராவிடம் இளந்தளிர் இலக்கிய திட்டங்கள் மூலம் பல்வேறு நூல்களை வெளியிட்ட முதலமைச்சர் இளம் எழுத்தாளர்களுக்கான கவிமணி விருதையும் வழங்கி கவுரவித்தார் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் நலனிற்காக பள்ளிகளின் வகுப்பறை கட்டடங்கள் குடிநீர் வசதி கழிவறைகள் மின்சாதன வசதிகள் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் இணைய வசதிகளை பள்ளிகளில் ஏற்படுத்துதல் மாணவர்களின் கற்றல் திறனை அதிகரித்து கல்வி தரத்தினை உயர்த்திட இல்லம் தேடி கல்வி நம்பள்ளி நம்பெருமை பள்ளி மேலாண்மைக்குழு மறு கட்டமைப்பு போன்ற பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நவார்டு திட்டம் ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வி திட்டம் மாவட்ட கனிமவள நிதி ஆகியவற்றின் வாயிலாக நூற்று எண்பத்து ஒரு கோடியே மூன்று லட்சத்து தொன்னூற்று நான்காயிரம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இருநூற்று எட்டு அரசு பள்ளி கட்டடங்கள் ஆய்வக கட்டடங்கள் குடிநீர் வசதிகள் கழிவறைகள் சுற்றுச்சுவர் மற்றும் மாவட்ட ஆசிரியர் மற்றும் கல்வி நிறுவன கட்டடம் ஆகியவற்றை சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க திறந்து வைத்தார் கடந்த ஆண்டு பள்ளிக்கல்வித்துறையின் மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்ட முத்தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் திசைதோறும் திராவிடம் இளந்தளிர் இலக்கிய திட்டம் ஆகிய மூன்று திட்டங்களின் கீழ் இதுவரை ஒன்பது நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதன் தொடர்ச்சியாக திசைதோறும் திராவிடம் திட்டத்தின் கீழ் ஐந்து நூல்கள் மற்றும் இளந்தளிர் இலக்கிய கீழ் இருபத்து மூன்று சிறார் நூல்களை முதலமைச்சர் வெளியிட்டார் குழந்தைகளின் எழுத்தார்வத்தினை ஊக்குவிக்கும் வகையில் பதினெட்டு வயதிற்குட்பட்ட மூன்று இளம் எழுத்தாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கவிமணி விருதும் விருதுடன் இருபத்தி ஐந்தாயிரம் பரிசுத் தொகையும் கேடயமும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது அதன்படி கவிமணி விருதிற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள சக்தி சுபிஷா ருத்ரவேல் ஆகியோருக்கு முதலமைச்சர் பரிசுத் தொகையையும் சான்றிதழையும் கேடயத்தையும் வழங்கினார் அரசு பள்ளி மாணவர்கள் தொழில்நுட்பத்தின் துணை கொண்டு எளிதாக ஆங்கிலம் படிக்க பேச புரிந்து கொள்ள ஏதுவாக கூகுள் ரீட் அலாங் என்ற செயலியை பயன்படுத்துவதற்கென கல்வித்துறை மற்றும் கூகுள் நிறுவனத்திற்கு இடையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமைச் செயலாளர் முனைவர் வே இறையன்பு தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி பள்ளிக்கல்வித்துறை முதன்மைச் செயலாளர் காகர்லா உஷா பள்ளிக்கல்வி ஆணையர் நந்தகுமார் இளம் தேடிஸ் கல்வி சிறப்பு பணி அலுவலர் இளம் பகவத் கூகுள் நிறுவனத்தின் அலுவலர்கள் நிதின் காஷ்யாப் ஹேமந்த் அபினவ் உன்னி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்